கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். டிசம்பர் 7. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். மத்தேயு 10:20. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு குமாரன் நிலைமையில் உள்ளவர்களே தேவ செய்தி பிரசங்கிக்க நியமிக்கப்பட்டவர்கள். உலகிலுள்ள எல்லா கண்காணிகளும் அவர்கள் செய்யும் சடங்காச்சாரங்களும் எந்த மனுஷனையும் தேவநாமத்தில் பேசும்படி செய்ய முடியாது. நமது கர்த்தராகிய இயேசு கூட தேவனிடத்தில் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் வரையில், அதாவது 30 வயது வரை தன்னுடைய ஊழியத்தை துவக்கவில்லை. அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிரதிஷ்டைக்குட்படும் பொழுது பரிசுத்த ஆவியான் நிறைந்து தேவ அங்கீகாரம் பெற்று சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி கூறவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயக்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் அபிஷேகம் பெற்றார். இந்த பரிசுத்த ஆவியை உடையவர்களே அன்றி, இதே பரிசுத்த ஆவியின் அதிகாரம் பெற்றவர்களே அன்றி வேறு எவரும் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது. இவர்கள் கேட்கிறதுக்கு காதுள்ள யாவருக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும், தேவனை தேடுகிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் உள்ள பெண்களுக்கு பேசும்படி உத்தரவு இல்லை என்று கூறுவதை வைத்து அவர்களுக்கு பேசவோ போதிக்கவோ அதிகாரமில்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. பொது மேடைகளில் பேசாமல் அவர்கள் பெண்களிடையே சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் போதிக்க எந்த தடையும் இல்லை என்பதே. அமேன்.